எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு நமக்கு இயற்கையானதாக இருந்தால் நம்ம நல்லாவே இருப்போம் இல்லைங்களா? என்னால் முடிஞ்ச வரைக்கும் எங்கள் மாடித்தோட்டத்தில் நான் காய்கறி வளர்த்து தினம் தினம் அறுவடை பண்ணுறேன். ஒவ்வொரு நாளும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க. ஆனால் வீடியோ போடணுன்றதுக்காக நிறைய பறித்து காமிக்க மாட்டேன், நீங்களும் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. அன்னைக்கு தேவை என்னவோ அதை மட்டும்தாங்க நான் பறிச்சிருவேன். அப்படி அதிகப்படியாக பறிச்சேன்னா, அதாவது முத்திரை கண்டிஷனில் இருந்தால் மட்டும் பறிச்சிருவாங்க. அது எந்த காயானா சரி, வெண்டைக்காயோ கத்திரிக்காயோ கொத்தரங்காயோ அவரைக்காயோ பீன்ஸோ முத்திரை கண்டிஷனில் இருந்தால் மட்டும்தான் பறிப்பேங்க. ஆனால் எங்கள் செடி எல்லாமே நல்லா காய்க்குது, நிறைய காய்க்குது, அதையும் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஒவ்வொரு செடியும் நல்லா போஷாக்காக ஆரோக்கியமாக நிறைய காய்க்கணும்னா அந்த செடிக்கு சரியான மண் கலவையை நம்ம கொடுத்துருக்கணுங்க. என்ன தான் மேலோட்டமாக நீங்கள் உரம் கொடுத்தாலும் அந்த செடியை வைக்கிற மண் கரெக்டானதாக இருக்கணுங்க. சரியான பதமான கலவையில் இருந்தால் மட்டுமே அந்த செடி போஷாக்காக வளரும். வேர் நல்லா பிடிச்சு வளர்ந்தால் தான் அந்த செடி வந்து நிறைய காய்களை கொடுக்கும். நல்ல வேர் ஊனி வளரணும்னா அதுக்கு மண் கலவை சரியாக இருக்குங்க. அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இது பார்த்தீங்கன்னா பழைய தொட்டியில் இருந்த மண்ணெல்லாம் கொட்டி வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் சாயல் எடுத்திருக்கேன். இது வந்து மழை நாளுக்கு முன்னாடியே நான் காய வச்சு பவுடராக்கி வச்சுக்கிற ஆட்டு எருங்க. அதையும் நான் இந்த மண்ணோடு சேர்த்துப்பேன். அளவுலாம் சொல்லலைங்க, ஏன்னா ஒரு டைமில் ஆட்டு எரு நிறையா இருக்கும், ஒரு டைமில் கம்மியாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் சேர்த்தா கூட அது ஹெல்த்தியானதுங்க. மண் அளவுக்கு நான் கோகோ பீட்ஸ் எடுத்திருக்கேன். கோகோ பீட்ஸ் எப்பயுமே நான் பார்த்தீங்கன்னா மூட்டையாக தாங்க வாங்குவேன். மூட்டை 200 ரூபாயிலேருந்து 250 ரூபா வரைக்கும் நார் எடுக்கிற கம்பெனியில் கொடுப்பாங்க. நமக்கு தேவையான அளவில் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த கெமிக்கல் போட்டு பிளாக் பண்ணி வர கோகோ பீட்ஸ்லாம் நான் வாங்க மாட்டேங்க. அதை ஊற வச்சு எடுக்கணும், தண்ணி வடிகட்டணும், அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லைங்க. அதுக்கு தேவையான வேப்பம் புண்ணாக்கு நான் இது கூட சேர்த்துக்கிறேங்க. ஒரு கேனுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கே போதும் வேப்பம் புண்ணாக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு 4 கேனுக்கு மேலேயே அந்த மண் வருங்க. அதனால் நான் 4 கைப்பிடி அளவுக்கு நான் வேப்பம் புண்ணாக்கு சேர்த்துக்கிறேங்க. இது 4ஐயும் ஒன்றா அப்படியே சேர்த்து நான் கையாலே தாங்க கலருவேன். ஏன்னா எனக்கு மம்முட்டி எல்லாம் முடிச்சு கலர தெரியாது எப்பவுமே, அதனால் நான் கையாலே மிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு சைடும் இன்ச் பை இன்ச்சாக நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா சூப்பரான மண் கலவை மிக்ஸ் சரியாயிடும். ஆனால் என்ன கரெக்டாக மிக்ஸ் பண்ணணுங்க. அங்கங்கேயும் வேப்ப புண்ணாக்கோ அல்லது ஆட்டு ஏறோ ஒரே பக்கம் நிற்காமல் நம்ம கரெக்டாக மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேனுடைய அடிப்பக்கத்தில் தண்ணி வந்து நல்லா ட்ரெயின் ஆகணுங்க. நின்றுட்டால் கூட வேரிழைகள் வந்துடும். அதனால் அந்த நல்ல ஹோல்ஸ் வந்து சரியாக வச்சுக்கோங்க. அதில் வந்து நான் தேங்காவோட ஓடு வைக்கிறேன், நீங்கள் எதுவும் நான் வச்சுக்கலாங்க. கரெக்டாக வச்சுட்டு அந்த மண்ணெல்லாம் வெளில போகாத அளவுக்கு வச்சுட்டு ஒரு கால் கேன் அளவுக்கு அடியில் வந்து நான் கோகோ பீட்ஸ் போட்டுருவாங்க. இறப்பதமும் இருக்கணும், அதே சமயம் தண்ணியும் நிற்கப்படாது இல்லைங்களா. அதுக்கு மேலே இப்போது அரை தொட்டி நான் மண்ணை நிரப்பிடுவாங்க. அரை தொட்டி மண் நிரப்புனதும் அதை நல்லா கரெக்டாக நிறைவேட்டிட்டு கொஞ்சம் அமுக்கின மாதிரி வச்சுட்டு நான் மாடித்தோட்ட வாரத்தில் ஒரு நாள் பெருக்குவாங்க. அதை பெருக்கி அந்த இலையெல்லாம் ஒரு சாக்கில் சேர்த்து வச்சிருவேன். அதை பாருங்கள் நல்லா காஞ்சி போய் மக்கி இருக்குது பாருங்கள். அதை பாதி கேன் மண்ணில் சென்டரில் போட்டுருவாங்க. இந்த மாதிரி சென்டரில் அந்த இலை தழைகள்லாம் போட்டுட்டு நல்லா அதை கரெக்டாக நிறைவிடுங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வந்து மண்ணை கொட்டி நிரப்பிடுங்க. நமக்கு எந்த அளவுக்கு நீங்கள் கேனில் மண் வைப்பீங்களோ அந்த அளவுக்கு வச்சுட்டு எடுத்து ஓரம் வச்சுட்டா போதுங்க, மண் கலவை ரெடி. நம்ம உடனே மண் வச்சு உடனே செடி வைக்க மாட்டோம் இல்லைங்களா. அது தினமும் தண்ணி தெளித்து தெளித்து வச்சுட்டு வருவோம். எப்படி ஒரு வாரமாச்சும் வச்சுருப்பீங்கள்ல, அதுக்குள்ளே அந்த காஞ்ச இலைகளை நல்லா மக்கிடுங்க. அதுக்கு மேலே ஒரே ஒரு கைப்பிடி மட்டும் நான் மண்புழு வர போட்டு வைப்பேன். எப்படி தான் ஆட்டு எருவில் மண்புழு உருவானாலும்
இதுவும் நிறைய வரும் இல்லைங்களா, அதனால் ஆட்டு எருவு மேலே போட்டு லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டு தினமும் தண்ணி தெளிச்சிருவோம். நம்ம செடி வைக்கிறதுக்குள்ளே நிறைய மண்புழு இதில் உருவாகிடுங்க. நீங்கள் எந்த மாதிரி மண்களை ரெடி பண்ணி செடி வச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக நீங்கள் என்கிட்ட சொல்லுவீங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்